இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போதும்மா முருகையா, இது உனக்கே சரியாயா? அந்த முருகன் தான்ப்பா, தகுந்த சமயத்துல சங்கர் அனுப்பி உங்க உயிரை காப்பாத்தலாம். ஏம்மா அந்த ஆபத்து பார்த்தவன் திடீர்னு அந்த சமயத்துல எப்படி மைய வந்தா? ஆச்சரியமா இருக்குது. அவரு வேற யாரும் இல்லப்பா, வேதாந்தி உருவத்துல வந்து சங்கீதத்தால உள்ளத்தை கொள்ள கொண்ட நம்ம மியூசிக் மாஸ்டர். அப்படியா? ஏமா அந்த சங்கர் உனக்கு முன்னாலே தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல அவரோட கைகள் தான் எனக்கு காவலா இருந்தது. ஏமா அவ்வளவு நல்லவன், இப்படி வேஷம் போட்டுட்டு வர காரணம்? அது அது என் மேல அவருக்கு இருக்கிற. போங்கப்பா. என்னமா சொல்ற நீ? என்னமா சொல்ற? ஏமா அப்படியா நான் நீ அவரே? ஆமாப்பா. நீ ஆமான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு யாசியே பிடிக்கிற சக்தி இருக்குதுமா? அம்மா உன்ன நான் பெண்ண வளர்க்கிறம்மா, அத்தனை புட்பமா பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். என்னோட எண்ணம் வலிமையாரும் நியாயமானது, அதுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா என்னோட மனநிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எதுவா இருந்தாலும் சரி, என் எஜமான் தனிகாசனத்தினுடைய மகனை தவிர வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியாது. சிங்கப்பூர் தனியாத்தூர்வமான நம்பிக்கை என்னைக்குமே பொய்யாகிறது இல்லை. என்னுடைய 20 வருஷ கால இயக்கத்துக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கப்பா. அம்மா யாருங்க? சங்கர் எங்கெங்கயோ அலைஞ்சி கஷ்டப்பட்டு கடைசியா தாம என்ன சந்திச்சான். இப்ப மெட்ராஸ்ல என் கூட தான் இருக்கான். அப்படியா? ஆனா ஆனா என்ன சொல்லுப்பா? வேலை வேலைக்கு சாப்பிடாம பசியும் பட்னியுமா அரைஞ்சதுனால அவனுக்கு டைஃபாய்ட் ஜுரம் வந்துருச்சுமா. இப்ப எப்படி இருக்கப்பா? ரொம்ப சீரியஸா இருக்குதுமா. அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டே இருக்கிறான். உடனே தாயார் கூட்டிட்டு வாங்க, இல்ல நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்னு டாக்டர் சொல்றாருமா. அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை, எப்பாடு பட்டாலும் அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. யார் காப்பாத்தி கொடுத்துருங்க? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. நான் வரட்டுமா? தைரியமா போயிட்டு வாமா. வீட்டுல காய்ச்சல கணக்கான தகவல் வந்தது. உனக்கு ஆசை போகலையா? எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமக்க போறனோ? முருகையா நீ செய்யறது சரியா ஐயா? தம்பி, தம்பி
எங்கப்பா சங்கர்? அது என்ன வைத்தியர்? இன்னும் உங்களுக்கு அந்த துள்ளல் அடங்குல? ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? பாவத்தின் சின்னம் தானே பணம். அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. அந்த பாவ சுமைய நான் சுமந்துட்டு உங்களை எல்லாம் ரட்சிக்கலாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு இந்த ஏற்பாடு. பணம் பாவத்தின் அடையாளம் தெரியுமா? பரவாயில்லையே, நிறைய படிச்சிருக்கிறியே. என் புத்தா உன் உடம்ப என் கையால எழுதி நான் படிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. கடவுளே கடவுளே, எந்த பணத்தாலேயே மக உயிருக்கு ஆபத்தான்னு நினைச்சு விலகி ஓடினேனோ, அதுவே அதுவே வேறு உருவத்தில் வந்து வதக்கிவே நான் என்ன செய்யட்டும்? சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே, ஆபத்து அக்னி அஸ்திரமா வந்து உன் மகனை வதைக்க போகுது. ஆ வேடிக்கைய நான் நினைச்சேன் கண்மூடி கண்டிருக்கிறதுக்குள்ள உன் மகன் இதே மாதிரி சாம்பர் ஆயிடுவான். தம்பி தம்பி, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டு என் மகன் ஒண்ணும் பண்ணிடாதே பா, பண்ணிடாதே. ஐயோ அம்மா, உங்க கால தூசிக்கு சமாளம் இல்லம்மா, இந்த ஈர பெய்யோட கால பிடிச்சாதீங்க. எழுந்திருக்கம்மா. ஐயோ எழுந்திருக்க. தம்பி தம்பி, நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன், என் மகனை காப்பாத்து. உன் வாக்குறுதிய நான் நம்பலாமா? என் மகனே ஆளே. அது போதும் அது போதும், வா தெரியுமா? பாவி பணப்பே, நானே கிட்ட நம்பிக்கை தோழி. அதெல்லாம் என் குணாதிசயங்கள். நான் கேட்கறது நம்ம உறவை பத்தி. நான் யாரு? நீ யாரு? உன் மகன். அது ஒரு மூத்த மகன் அப்படி நான் சொல்ல, நீதான் சொல்லியிருக்க. அதனால சொல்ற, மூத்தவன் தான் ஆஸ்திக்கு முதல் வாரிசு அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. பாவி, நீ ஒரு பேய் பிசாசா இருந்தா கூட சரிதான், சொத்து சுகம் எல்லாம் உனக்குதான். என் மகனை மட்டும் உயிரோட விட்டுடு. மனித மாடியே வீசாது, ஒரு காட்டுல போய் நாங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிறோம். ஆஹா, என்ன இருந்தாலும் நீ ஒரு அருமையான தாய், வண்டர்ஃபுல் மம்மி. என்ன தாயின்னு சொல்ல கூட உனக்கு வாய் வருது? சொல்லித்தான் ஆகணும், வேற வழி. அப்பத்தான பசுபதிக்கு என் மேல நம்பிக்கை திறக்கும், பணப்பட்டி வாய திறக்கும். நீ என்ன சொல்ற? உன் புருஷனுடைய Oh, I am very sorry, mommy, very sorry. எங்க அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பசுபதி கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போவேன். நான் தான் உன் மகன் சங்கர்னு அழைச்சிட்டு. நீயும் நானும் தாயும் மகனுமா நடிக்கணும். அதாவது அவனுடைய மக கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும், அதாவது அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் நான் சட்டப்பூர்வமா சொந்தக்காரனா ஆகிற வரைக்கும். அதுக்கு முந்தி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை வெளியிட்ட உன் மகனை அப்படி எல்லாம் செஞ்சதாதப்பா, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். ஆஹா, என் மாமனார் வீட்டுக்கு போலாமா? நேரமா ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். முள்ளொன்று வைத்து புறமன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். யஜமான் பார்வதி அம்மாவா? பார்வதி அம்மாடா. அவங்களும் அவங்க மகன் சங்கரன் ரெண்டு பேரும் உங்களை பார்க்க வந்திருக்கு. அப்படியா? முருகையா முருகையா, இப்பதான் இந்த ஏழை மேல உனக்கு கருணை பிறந்ததாயா? சௌக்கியமா சொல்லுமலே. எஜமானுடைய உப்பத்தில் வளர்ந்த இந்த உடம்புக்கு சௌக்கியத்துக்கு என்னமா குறைச்சல்? அம்மா, நான் பிறவி எடுத்த பையனை மீத்தாம அடைஞ்சிருக்கிறேன். உங்க கால் பட்டுதான் இந்த வீட்டுல தெய்வீக கலையே வந்திருக்கு. உட்காரு
என்ன வார்த்தை சொல்றீங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க? தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல கையை கட்டிக்கிட்டு பேசாம நிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே இல்லம்மா. ரொம்ப பெருமைப்படுத்துற சொல்லுமில்ல அம்மா. ஐயாவை கொலை செய்தது நான் தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தாயே இல்ல, அந்த கொடுமையை செய்தது சாமுண்டிங்கிற துரோகிங்க. அப்படியா? அட கடவுளே, நிரபராதியான உன்னை அவர்தான் தப்பா நினைச்சிட்டாரா? ஆமாமா, ஐயா சாகரத்துக்கு முன்னால என்ன கூப்பிட்டு சொன்னவரே, அவசரப்பட்டு முடிவெடுத்து என் மனைவியும் மகனையும் எங்கேயோ அனாதையா அனுப்பிச்சுட்டேன், அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி பூரா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுன்னு கட்டளை போட்டாருங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தான் இத்தனை வருஷமா படாத பாடு பட்டுக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு எதிர்பாராத விதமா அது நிறைவேறிடுச்சு. இந்த பாபா உங்க ஆஸ்தி. சங்கர், சந்தேகமா இருக்கா? இவரே இவன்தான் சங்கர். ஆமாமா, சின்ன வயசுல நானே தூக்க முடியாத அளவுக்கு துள்ளு துள்ளு துள்ளுவாரு, ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பா இருப்பாரு. உலகம் ரொம்ப பாஸ்டா சேஞ்ச் ஆகுது, அதை ஃபாலோ பண்ணி நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் இல்லையம்மா? அதான் நீயே சொல்லிட்டேப்பா. தம்பி புது மாதிரியா வளர்ந்துருக்காருங்க, அம்மா மாதிரி இல்ல ஐயா மாதிரி இல்ல. அப்ப இதை பிடிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க, நான் ஒரு பத்தாம் வசதி. அப்பா உங்களுக்கும் தம்பிக்கு இந்த ஏழையினுடைய விண்ணப்பம், ஐயா சாகும்போது என் மகளை தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு கட்டளை போட்டாருங்க, அதை நிறைவேற்றினாத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாருங்க. அதுக்கு என்னப்பா? வாங்க என் மகளை காட்டு, வாங்க வாங்க. உமா உமா, வாங்க வாங்க, இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உமா, இவங்க தான் இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த மாதிரி என் எஜமானி அம்மா, இவங்க தான் அம்மா, இதான் என் மகன் உமா. உங்க காலடியில் ஒப்படைச்சிட்டேன், அவளை காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்புமா. நமஸ்காரம் பண்ணு, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா. வாழ்க்கப்பட போற என்னை கூப்பிட்டுங்க, நீங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்க நிரந்தர அடிமை. இவ்வளவு சீரியஸ் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்களே, அரை மணி நேரத்தில் இந்த மருந்தை கொடுத்தானோ இல்லன்னா ஆபத்து. டாக்டர், இங்க உதவிக்கு வேற ஆள் இல்ல, மருந்து வாங்கிட்டு வர இந்த பையனை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? யாரும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வர. சரிங்க சார். என்னப்பா முக்கார்றான் ஓட்டே, சாப்பிட்டுப்பா சாப்பிட்டுகிறடம். சரிதான் போமா. அடே பய பத்துரூபா நோட்டுதான், யோ யோ பாவி, ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒன்பது ரூபாய் திருப்பி கொடுத்துடலாம்னா போயிட்டானே. ஒன்பது நாள் பாவத்தையும் ஒரு நாள்லயே என் தலையில கட்டிட்டு போயிட்டானே. சரி ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துருவான். அடே பய உடம்பு ரிப்பேர் போல இருக்கு, அதான் டாக்டர் சீட்டு வச்சிருக்கான். கற்பகா, இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிய மறு உதவி எடுத்தாலும் மறக்க முடியாது. ஏழைக்கு ஏழை உதவு, இது மனுஷனா பிறந்த கடமைதானே தத்தா. திருமங்கைய நான் பார்க்காமலே கண்ணு முடிடுவோம் போலிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தத்தா, நீங்க நிச்சயமா பழச்சுக்குவீங்க. இல்லப்பா, என் நேரம் நெங்கிடுச்சு. கற்பகா தாத்தா, நீ எனக்கு ஒரு வரம் தருவியா? நீங்க என்ன கேட்டாலும் செய்ய காத்திருக்கேன் தாத்தா. தம்பி, திருமங்கைய கைவிட்டுடாதப்பா. தாத்தா சத்தியமா கைவிட மாட்டேன் தாத்தா. தம்பி, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன், திருமங்க ஏ மக இல்ல. ஆமாப்பா, யாரு பெத்த பொண்ணோ குழந்தையா இருந்தப்போ அத ஒரு திருட நகைக்காக ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து கொல்ல போனா, நான் அவளை காப்பாத்தி கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன். இப்ப நான் கண்ணை மூட போறேன், நான் இல்லைங்கிற குறை தெரியாம நீதான் அவளை காப்பாத்தன. தம்பி இதோ பாரப்பா, அவ சின்ன வயசுல கழுத்துல போட்டிருந்த காலை. திருமங்கை திருமங்கை.
மறுநாள் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மருந்து இனிமே அவர் பேச மாட்டார் திருமங்க. நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரா? அப்பா, ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. பொறி, கரும்பு, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கடைசியா உங்களுக்கு ஒன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு. நான் மருந்து வாங்க கொடுத்த பணத்தை நீ திருடல. உங்க அப்பா உயிரியை நீ திருடுச்சு. கற்பகம், நான் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் திருட்டால உங்க அப்பா செத்த மாதிரி நீ எத்தனை பேர் சாவுக்கு உன் திருட்டு காரணமா இருந்தது. இனிமேலாவது இந்த பாவத்தோட பற்றி நீ செய்த தவறுக்குள்ள அதுதான் பாய்ச்சி. இல்ல, இனிமே என் உயிரே போதாலும் திருட மாட்டேன். இது சத்தியம். அப்பா, உங்க மேல ஆணைய சொல்றேன், நான் இனிமே திருடவே மாட்டேன். அப்பா, அப்பா, என்ன திருத்தறதுக்காக உங்க உயிரையே வரையா கொடுத்துட்டீங்களேப்பா? அப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி பாராதையா வாழ்வேன்? நான் எப்படி பாராதையா வாழ்வேன்? இந்த கற்பூரம் இருக்கிறவர்கள் நீ அனாதைங்க. உங்க அப்பாவுக்கு மரண திருவாயில் நான் கொடுத்த வார்த்தை. உமா, இன்னொருத்தர் அறைக்குள்ள நுழையும் போது வரலாமான்னு கேட்டு நுழையிருந்தா எனக்கு வழக்கம். அந்த வழக்கம் எனக்கு உண்டு. ஆனா தன்னுடைய அறைக்குள்ள யாரும் தட்டிக்கிட்டு நுழையிறது இல்ல. இது என் மனைவியுடைய அறை. மனைவி கல்யாணம்னு ஒண்ணு நடந்த. உமா, என்ன நீ வெறுக்க காரணம்? ஐயா, உப்பும் பாலும் ஒண்ணு சேர முடியாதுங்கிறது வெறுப்பினால இல்ல, இயற்கையே அதுதான். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே என்ன வெறுத்தது இல்லையே. இதுல இருந்து நீங்க இன்னும் உண்மையான பெண்ணை சந்திக்கலங்கிறது தெரியுதே. ஓ உமா, உன் கழுத்துல நான் தாலி கயிறு கட்டலன்னா அதே கயிறு சில உயிர்களுக்கு பாச கயிறா மாறிடுங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஐயா, கயிறு வியாபாரி மிரட்டாதீங்க. நீங்க இந்த அறையில நிக்க என்னால அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்துருச்சு. நீங்க போகலாம், நீங்க போகலாம். உமா எனக்கு கழுத்த நீட்ட மறுக்கிறா. இந்த சதியில உன் பங்கு எவ்வளவோ? ஐயோ, நான் ஒரு பாவமும் அறிய மாட்டேன். உனக்கு நான் அரை மணி நேரம் அவகாசம் தரேன், அதுக்குள்ள அவளை சரிப்படுத்தி போ. நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொண்டுட்டு செய்வேன். தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு. விட்டுடுறேன். முதல்ல எங்க ரெண்டு பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும். சட்டப்படி சொத்து என் பைக்கு வரட்டும். பிறகு சங்கருக்கு சிறையிலே இருந்து கல்தா, உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா. இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கரை கைலாசத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த பொண்ணு கால வேண்டாவது நான் சம்மதம் வாங்குறேன். சொல்லாதே, கை போ.